Dear students, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னட்டிஸ்டில் இருக்கிறோம். இஃப் த மேக்னட்டைசிங் ஃபீல்ட் ஆன் எ ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்க்ரீஸ்டு இட்ஸ் பெர்மியபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், ஹிஸ்டீரியஸ் லாஸ் அதுக்கு போகணும். இந்த கிராஃபில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் வந்து என்ன இருக்குது, மேக்னட்டைசிங் ஃபீல்டு ஹெச், மேக்னட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது, ஒய் ஆக்சஸில். அப்போ மேக்னட்டிக் ஃபீல்டு யாரை நம்பியிருக்கு, மேக்னட்டைசிங் ஃபீல்டை நம்பியிருக்கு. ஓகேங்களா, ரைட். இப்போ மேக்னட்டைசிங் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக ஓஏ அப்படிங்கிற அந்த கோட்டை பாருங்கள், மேக்னட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன ஆயிடுது, சேச்சுரேஷன் ஆயிடுது ஏங்கிற பாயிண்ட்டில். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் மேக்னட்டைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ என்ன சொல்ல வரோம், இப்போ ரிலேஷனை பாருங்கள், பிசி ஈக்குவல் டு மியூ ஹெச்சா, அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை மியூ, ஹெச் ப்ரொபோசல் டு 1/μ ஆர் மியூ ப்ரொபோசல் டு 1/H. இப்போ ஏன் பியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம், பி தான் சேச்சுரேஷன் ஆயிடுச்சு ஏங்கிற பாயிண்ட்டில். அப்போ சேச்சுரேஷன்னா கான்ஸ்டன்ட் இல்லை, ஒன்று தானே, அப்போ வந்து அது கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அப்போ மியூ ஹெச் தான் வேரியபிள். அப்போ ஹெச் இன்க்ரீஸ் பண்ணால் மியூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன் எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த மாதிரி பார்த்துங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் தான் பெருசாக இருக்குது, ஆன்சர் ஈஸியாக போட்டலாம். ரைட், ஏ மேக்னட்டிக் மெட்டீரியல் இஸ் கெப்ட் இன் ஏ நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு விச் இஸ் ஓரியன்ட் அலாங் இசட் ஆக்சிஸ் ஹேவிங் கிரேடியன்ட் டிஹெச் பை டிஎஸ்எட். The force experienced by the material will be, இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது, டி ஆப்ஷன் பாருங்கள், ஓரமாக எழுதியிருக்கேன், ஜீரோன்னு எழுதியிருக்கேன். முதல் ஜீரோ வருமா, நல்லா நல்லா படிங்க. ஏ மேக்னட்டிக் மெட்டீரியல் இஸ் கெப்ட் இன் ஏ நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டுனா ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட்னா தான் ஃபோர்ஸ் இருக்காது. ஓகேங்களா, டார்க் மட்டும் இருக்கும். இப்போ நான் யூனிஃபார்மோட ஃபோர்ஸ் வந்து இருக்கும், ஜீரோ ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி வராது, ரைட். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின், ஏ மேக்னட்டிக் ஃபீல்டு ஓகே கெப்ட். அப்போ என்ன கேட்குறாங்க, ஃபோர்ஸ், ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, பிஐஎல்லா. இப்போ எல்லுக்கு பதிலாக இங்கே என்ன போடுறோம், இசட். ஏன்னா எல்லுனாலும் மீட்ரு தான், இசட்னாலும் மீட்ரு தான். இங்கே கரண்டே கொடுக்கலையே, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வரணும். அப்போ பிஐஎல்லுக்கு பதிலாக பிஐ இசட். பிக்கு என்ன ஃபார்முலா, மியூ நாட் ஹெச்சா. அப்போ எஃப்சி ஈக்குவல் டு மியூ நாட் ஹெச் ஐ இசட். ஓகேங்களா, எல்லுக்கு பதிலாக தான் இசட் போட்டோம். அடுத்து பாருங்கள், எஃப்சி ஈக்குவல் டு மியூ நாட் ஹெச் ஐ இசட். மேலேயும் இசட்டு கீழே இசட்டால் பெருக்கிறோம். ஏன், ஓரத்தில் இருக்க பாருங்க, எம்சி கோல்ட்டு ஐஏன்னு. மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, கரண்ட் இன்ட் ஏரியாவா, ஏரியானா மீட்டர் ஸ்கொயரா, இசட்னா மீட்டரா. அப்போ இசட் இசட்டு இசட் ஸ்கொயர். அப்போ பை இசட்டு ஐ இசட் ஸ்கொயர்னா என்ன, ஐஏனா என்ன, இசட் ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர் தானே. அப்போ ஐஏ மீட்டர் ஸ்கொயர்னா ஏரியா. அப்போ மியூ நாட். நீங்கள் ரெண்டாவது மூணாவது ஸ்டெப்ஸ்லேயே உனக்கு ஆப்ஷன் நிறைய எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ என்ன ஆப்ஷனு, பிசி பி ஆப்ஷன், மியூ நாட் எம் டிஹெச் பை டிஎஸ். டிடி அது போட்டுக்கலாம், டிஃப்ரென்சேஷன் மாதிரி. இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.